வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் அனைத்து தமிழ்க் கட்சியினருக்கும் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றம் மற்றும் வடக்கு கிழக்கு சிறுபான்மையினரின் அரசியல் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் வேண்டுமென்று அனைத்து கட்சிகளுக்கும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினரால் பொதுவான அறிக்கை ஒன்றை வெளியீடு செய்துள்ளார்கள். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளினதும் கவனத்திற்கு. மக்கள் புரட்சியால் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றம் மற்றும் வடக்கு கிழக்கு சிறுபான்மையினரின் அரசியல் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், இலங்கை தீவின் அதிகாரங்களற்ற சாதாரண பொதுமக்கள் ஜனநாயகமான மக்கள் போராட்டத்தின் மூலம் சர்வாதிகார ராஜபக்ஷ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர், இலங்கை தீவின் மக்கள் என்னும் வகையில் நாம் பெருமிதம் அடைகின்றோம், தமிழின அழிப்புக்கும் போர்க்குற்றங்களுக்கும் பொறுப்பான பேரினவாத பாதுகாவலர்களான ராஜபக்ஷக்களை மண்டியிட செய்த மக்கள் போராட்டத்துக்கு தலை வணங்குகின்றோம். எதிர்வரும் நாட்கள் இலங்கை தீவின் மக்கள் அனைவரினதும் எதிர்கால அரசியல் மற்றும் உரிமைகள் சார்ந்து தீர்மானகரமான முடிவுகளை எட்டும் நாட்களாகும். இந்நிலையில் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைவரும் இலங்கை மக்களினதும் குறிப்பாக சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு குறித்து காத்திரமான நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் மக்களான நாங்கள் 70 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள பேரினவாதத்தினால் அரசியல் ரீதியான அடக்குமுறைக்கும் வன்முறைகளுக்கும் தொடர்ந்தும் உள்ளாகி வருகின்றோம். போர் முடிவுற்று 13 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட வடக்கு கிழக்கு மக்கள் சார்ந்த எந்த ஒரு அரசியல் தீர்வும் எட்டப்படவில்லை. 2015 ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கமும் சர்வதேசத்தை நம்ப செய்யும் வகையில் அர்த்தமற்ற திட்டங்களை முன்வைத்தது. இன்று வரையில் வடக்கு கிழக்கில் ராணுவ மயமாக்கத்தின் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் மக்கள் காணிகளும் பொதுக்காணிகளும் ராணுவத்தின் வசம் உள்ளன. மக்களின் வளங்களை கட்டுப்படுத்துவதோடு சுரண்டி வருகின்றது. ராணுவம் சிவில் நிர்வாகத்தில் தலையீடு செய்வதோடு சிவில் நிர்வாக அதிகாரிகளையும் கட்டுப்படுத்துகிறது. வடக்கு கிழக்கில் நிழல் ராணுவ ஆட்சி காணப்படுவதோடு மக்கள் மீதான அச்சுறுத்தல்கள், வன்முறைகள், கண்காணிப்புகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. பேச்சு மற்றும் எழுத்து கூட்டம் கூடும் சுதந்திரம் மறுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் எதேச்சையான கைதுகள் நடைபெறுகின்றன. அதனால் நாம் தொடர்ந்தும் அச்ச வாழ்வே வாழ நேர்ந்துள்ளது. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு இனமாக வடக்கு கிழக்கு சிறுபான்மை மக்களான நாம் வாழ்ந்து வருகின்றோம். அரசியல் அமைப்பின் 13வது திருத்தச் சட்டமானது வடக்கு கிழக்கு சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் அதிகார பரவலாக்கத்தை உறுதிப்படுத்துகின்றது. எனினும் இலங்கையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பெரும்பான்மை அரசாங்கங்கள் அதிகாரத்துக்கு வரும் வரையில் வாக்குறுதிகளை வழங்கின. ஆட்சிக்கு வந்த பின்னர் அதிகார பரவலாக்கத்தை புறந்தள்ளியதோடு மட்டுமல்லாது சிறுபான்மை அரசியல் உரிமைகள் பற்றி கதைப்பதை பயங்கரவாதமாக சித்தரித்து சிங்கள மக்களை சிறுபான்மைக்கு எதிராக தூண்டிவிட்டே வந்தன. நாட்டை துண்டாடவோ தனி அரசோ கேட்கவில்லை. இலங்கை நாட்டுக்குள் கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வையே கேட்கின்றோம். வடக்கு கிழக்கு மக்களின் பிரதிநிதிகளாக செயற்பட்டு வரும் தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரே குரலில் ஒரே நிலைப்பாட்டில் செயற்பட வேண்டிய தருணம் இது. அவ்வகையில் வடக்கு கிழக்கு சிறுபான்மை மக்களுக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வை உறுதிப்படுத்தும் அரசியல் கட்சிக்கே பாராளுமன்றத்தில் வாக்களிக்குமாறு கேட்கின்றோம். மேலும் வடக்கு கிழக்கு மக்கள் அரசியல் கட்சிகள் ஆகிய தங்களுக்கு வழங்கியிருக்கும் மக்கள் ஆணைக்கு விசுவாசமாக செயற்படுமாறு அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் அறைகூவல் விடுக்கின்றோம். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு, இலங்கை.